ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பாஸ் அப்டேட்டில் லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. ஸோ தலைவரோட ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா பக்கா மாசாக பார்த்தீங்கன்னா ரெடியாக நின்றுருக்கு. ஸோ தரமான சம்பவம் லோடிங். சமீபத்தில் இந்த படத்தோட ஸ்டன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வீக்லி மேகசினுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கா. அல்ல, ஜெயிலர் படத்தை பற்றி சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, செம மாசா ஜாலியாக ரொம்ப கிளாஸாக சூப்பராக வந்திருக்குங்க. நெல்சன் பிரமாதமாக படத்தை எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ரசிகருக்கு பெரிய விருந்தாக இருக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ரஜினி சாரை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ரொம்ப பணிவான மனிதர் அவர். ஒரு புது ஹீரோ மாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். எப்போதுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தன்னோட பெர்ஃபார்மன்ஸாக ஒவ்வொரு டேக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருப்பார். அவர் ஏன் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்காருனாக்கா, ஏன் அவர் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாருனா இதெல்லாம் தாங்க காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சிருக்காரு. இதை தாண்டி இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த போஸ்டரில் பார்த்தினாக்கா நிறைய பேர் வந்து கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ சில பேருக்கு தெரியல, சில பேர் பார்த்துருப்பீங்க, பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு ஹிடன் ஒரு விஷயம் இருந்திருக்கு, ஒரு பிரேக் டவுன் வந்திருக்கு அந்த போஸ்டரில். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சார் அந்த காருக்கு அதை திறந்துட்டு வருவார், ஸ்டைலில் வருவார், நம்ம பார்த்துருக்கோம், ஓகே. பட் ஆனால் அவருடைய அந்த சீட்டுக்கு கீழே பார்த்தினாக்கா ஒரு பொருள் இருக்கும். இந்த பொருள் பார்த்தினாக்கா ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் சார்பாக. அந்த இடத்துல ரஜினி சார் ஒரு கத்தி எடுப்பார், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த கத்தி தான் அப்படியே பார்த்தினாக்கா அவரோட சீட்டு கீழே இருக்குது. அப்போ ஒருவேளை இந்த சீன் பார்த்தீங்கனாக்கா சம்பவம் பண்ணுறதுக்காக வில்லங்களோட இடத்துக்கே போயிட்டு ரஜினி சார் வந்து அங்கே வேறு லெவலில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸோடு இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது அதே போஸ்டரில் நீங்கள் ரஜினி சாருக்கு பின்னாடி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டிரைவர் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். இது நிறைய பேர் பார்க்காம விட்டுருப்பீங்க. ஸோ ரஜினி சார் கார் விட்டு இறங்குறாருனாக்கா அப்போ யாரோ ஒருத்தங்க கார் ஓட்டிட்டு தானே வந்திருக்கணும். அப்போ அந்த டிரைவர் சீட்டில் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ நல்லா தெரியுது அந்த போஸ்டரில் ஜூம் பண்ணி பார்த்தா. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா யோகி பாபு மாரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ யோகி பாபு ரஜினி சாருடைய அசிஸ்டன்ட் மாரி இருக்காரா, தர்பார் படத்தில் அவர் கூடவே ட்ராவல் பண்ணுற மாரி ஒரு கேரக்டர் அவருக்கு இந்த படத்தில் இருக்கா அப்படின்ற மாரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.